கொரோனா, இதுதான் தற்போது உலகம் முழுவதும் பேசப்படும் வார்த்தை. கொரோனா வைரஸ் எப்படி பரவுகிறது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் ஆய்வாளர்கள். ஆம், பாம்பிலிருந்துதான் கொரோனா வைரஸ் பரவி உள்ளதாக கூறுகின்றனர். வடக்கு மற்றும் மத்திய சீனாவில்தான் இந்த நோயின் தாக்கம் அதிகம் உள்ளது. இங்கு இறைச்சிகளை ஏற்றுமதி செய்யும் பண்ணை தொழில்களே பிரதானமாக உள்ளது. ஹுவான் மாகாணத்தில் உள்ள ஒரு இறைச்சி பண்ணையிலிருந்துதான் கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு பரவியுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. குறிப்பாக அங்கு விற்பனை செய்யப்பட்ட பாம்பு இறைச்சியிலிருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவியுள்ளது. இந்த வைரஸ் தாக்குதலின் தீவிரத்தால் ஒட்டுமொத்த ஊஹான் நகரமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 1 கோடிக்கும் மேலான மக்கள் வசிக்கும் அந்த பகுதியிலிருந்து யாரும் அனுமதியின்றி வெளியே செல்லவோ மற்றவர்கள் உள்ளே வரவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹுவான் நகரில் உள்ள இறைச்சி சந்தையை ஆய்வு செய்த அதிகாரிகள் அதிர்ச்சியளிக்கும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். நரி, முதலைகள், ஓநாய்கள், பாம்புகள், எலி, மயில், எறும்பு தின்னி, ஒட்டகம், சாலமண்டர் எனப்படும் பிரம்மாண்டமான பள்ளி வகை போன்ற 121 காட்டு விலங்குகளின் இறைச்சி அங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான விலங்குகளின் இறைச்சிகளை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ள நிலையில் பணத்திற்காக சட்டவிரோதமாக அவை விற்கப்பட்டுள்ளன. மனிதர்களிடையே புதிது புதிதாக பரவும் தொற்று நோய்களில் 70% காட்டு விலங்குகளிடமிருந்து பரவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறும் நிலையில், வரைமுறையில்லாமல் சீனாவில் காட்டு விலங்குகளை இறைச்சிக்காக பயன்படுத்தி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.